வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நிஃப்டி ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்சைடு கேண்டில் வந்து இன்றைக்கி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு 22,300 எப்போ கட் பண்ணுதோ அப்போ வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வர்ற பட்சத்தில் 22,000-21,800 வரைக்கும் மேபி டவுன் சைடில் வரலாம். பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும். பிரேக் அவுட் ஆனவுடனே எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்துருக்கான்றதை பார்த்துட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எப்போ இந்த ஹையை வந்து 22,800 பிரேக் பண்ணுதோ அப்போ தான் ஸ்ட்ராங்கான பையிங் அப்படின்றத சொல்ல முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் நம்மளை சுற்றி கன்சல்டேஷனில் தான் வச்சுருக்கு. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா வீடியோவில் மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்ல முடியும், டெலிகிராம் போஸ்ட்டில் இவ்வளோ டீட்டெயிலாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான் கொடுத்துருந்தேன், அதுவும் இது எடுங்க அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணலை. ஃபார்மான பேட்டர்னை வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த இதில் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எக்ஸலண்ட்டாக போட்டிருந்தேன். இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே பிரேக் அவுட் இருந்தால் இந்த ரெண்டு லெவல் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த செல்லிங்கில் தான் ட்ரை பண்ண முடியுன்றதை கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸலண்ட்டாக அது கரெக்டாக வந்து டவுன் சைடில் போய் அதோட லெவலை வந்து ரீச் பண்ணிச்சு. இதை நான் எதுக்காக ஆரமார்க் போட்டு ஃபஸ்ட்டு காட்டலை அப்படின்னா ஆரம்பம் போட்டோன்னே மொமெண்டம் இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போய் சின்ன ஒரு ரெக்கவர், திருப்பி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆரம்பம் போட்டு அப்ளை பண்ணல. பட் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக வந்து பிக் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துலாம். இப்போ நம்ம சொன்ன அதே லெவல் தான், வேறு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி நிஃப்டி கொடுக்காததுக்கு காரணம் நிஃப்டி என்னையவே கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு. ஸோ நான் நிஃப்டியை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். வேணாம், நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னே நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நான் அடுத்த இது வந்து பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதை பொறுத்த மட்டும் நமக்கு வழக்கம் போல் 22,300 கீழே எப்போ வருதோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும். ஸோ அந்த லைனை வேணால் ஒரு ஜோனை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி உள்ளுக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது 22,600 தாண்டற பட்சத்தில் 22,690-772 ரெண்டு லெவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,200-22,000 இது இப்போதைக்கு இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான ட்ரேட் எந்த இடத்துல கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க முடியும். நான் அதை மட்டும்தான் கொடுப்பேன். ஓகேங்களா, நான் இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிஃப்டி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி பிரேக் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, டவுன் சைடில் பிரேக் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி டவுன் சைடில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஒரே ஒரு நிமிஷம், ஓகே. இது வந்து இப்போ தான் டெலிட் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, இது வந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் பிரேக் கொடுத்தது அப்படின்னா செல்லிங் இருக்கும். சப்போஸ் இது பிரேக்கே ஆகலைங்க, அந்த 22,300 பிரேக்கே ஆகலைன்னா மேபி 22,600 தாண்டுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பையிங்க்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் டைரக்ஷனில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ தெரியாத இடங்களை நீங்கள் போய் எதுவுமே மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா இந்த இடத்த ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு எந்த சைடில் பிரேக் அவுட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அது மட்டும்தான் நல்லது. அதுக்குள்ளே நீங்கள் இன்சைடு இதை வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் ஏதாவது இருக்குதான்றதை பார்த்துட்டு ரிஸ்கியான ட்ரேடு விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு நிஃப்டியில். ஸோ நிஃப்டியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டே கண்டில் இது தான். இதில் மொமெண்ட் ஆகா ரொம்ப இதாக இருந்தது, நான் அதை தான் சொன்னேன்ல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்சைடு கண்டில் தான் இதிலே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட் பாயிண்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் தான். ஸோ இது வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிரேக் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இதை வந்து ஒரு 1 ஹவராகவும் 15 மினிட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்பா, ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. உண்மையிலே சொல்கிறது சொல்லிடலாம், பட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இது இந்த டைரெக்ஷன் கரெக்டாக போயிடுமா அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இங்கேருந்து இங்கே ஒரு இது வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இது வந்து 49,600 மேலே தாங்க ஸ்ட்ராங் செல்லிங். ஓகேங்களா, இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து சாரிங்க ஸ்ட்ராங் பையிங் மன்னிச்சிடுங்க, ஸ்ட்ராங் பையிங். 49,600 வந்து மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. இது பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் தான் ஸ்ட்ராங்கான இது இருக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட்லைனுக்குள்ளே உங்களுக்கு எந்த டேரக்ஷன் புரிஞ்சிருக்கோ அந்த டேரக்ஷனில் ட்ரெண்ட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 15 மினிட்ஸில் நம்ம எடுத்தது இது தான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ், அடுத்து வாலட்டையில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். திருப்பி இப்படி இருந்தது, திருப்பி வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து பிரேக் ஆகி கரெக்டாக இந்த லெவலை வந்து டச் பண்ணிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாட்டம் சப்போர்ட் எடுக்குதா இந்த இடத்துல,
உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல வந்து மறுபடியும் பாட்டம், இது வந்து பாட்டம் சப்போர்ட் தானா அப்படின்றது, இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தாலுமே கஷ்டம். மறுபடியும் சொல்கிறேன், 49,600 அப்படின்ற லெவலை தாண்டும் போது மட்டும் ஸ்ட்ராங்கான பையிங்க்கு ரெடியாக இருக்கவங்க. இந்த இன் பிட்வீனில் நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த பிரேக் அவுட்டில் எடுக்கிறீங்க, அதாவது 49,200 மேலே ஒரு டபுள்யூ பட்டன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா? கொஞ்சம் ரிஸ்க் உண்டு இதில். ஆனால் 49,600 தாண்டும் போது பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகும், ஓகே? இது வந்து அப்சைடில், இப்போ நம்ம சொன்ன எல்லாமே எதில் பார்த்துருக்கோம், அப்சைடில் பார்த்துருக்கோம். ஏன்னா நிஃப்டியில் எவ்வளோ கிளியராக இல்லைன்னா அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அதனால தான் சப்போஸ் இந்த லோ வந்து கட் பண்ணுறான், 48,600 கட் பண்ணுறான்னா மேபி எனக்கு தெரிஞ்சு 48,400 48,200 அப்படின்ற ரெண்டு லெவல் டவுன் சைடு லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நிஃப்டி, சாரி பேங்க் நிஃப்டி. வேறு எதுவுமே இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா அப்சைடில் இந்த ட்ரெண்ட்லைன் மட்டும் ட்ரா பண்ணி வேணால் வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால். இது எனக்கு தெரியும் அப்படின்றவங்க பண்ணிக்கோங்க, ஓகே? இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ இதுவும் ஆல்சோ ப்ரீவியஸான பாயிண்ட்லேயே வந்து சப்போர்ட் எடுத்த மாணிக்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படின்னு. இதே தான் பேங்க் நிஃப்டி, ஓகே? அதே மாதிரில திருப்பி வந்து 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதுவும் பாட்டம் சப்போர்ட் மாதிரி எதுவும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதா அப்படின்றத வந்து பாருங்கள். மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஓப்பனாக வந்து நீங்கள் இந்த இடத்துல பையிங் எடுங்க, இந்த இடத்துல செல்லிங் எடுங்கன்னு சொல்ல முடியாது. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட அனாலிசிஸை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா டெய்லி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரிஞ்சிடும். இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதான்றதை பாருங்கள். இன்கேஸ் இது கட் ஆகுது அப்படின்னா 22,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22,000ன்றது மேஜரான ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு வந்து நமக்கு ஃபின்நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்சைடில், ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இது. சப்போஸ் 22,000 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து ஓரளவு சேஃபான லெவல் தான், ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது இதையும் தாண்டி கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 21,600 தான் அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது, ஓகே? இன் பிட்வீனில் வந்து இது வந்து இதாக இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் வைக்குது, இப்போ ஓப்பனிங்கே இந்த இடத்துல வைக்குது அப்படின்னா டக்குன்னு பையிங் போகாதீங்க. அங்கேருந்து கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கூட போகலாம், அல்லது அங்கேருந்தே கூட போகலாம். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அது என்ன டேரக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து டைட்டனை பொறுத்த மட்டும் எனக்கு சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. மேபி 3,100 வரைக்கும் கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அடுத்த ஸ்டாக் வந்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பெரிய அளவில் ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகலை, காரணம் வந்து மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தமட்டி மேபி அடுத்த 4,120 வரைக்கும் மேபி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக தான். சப்போஸ் அதையும் தாண்டுது அப்படின்னா 4,300 அப்படின்றத அடுத்த லெவலாக வச்சுக்கோங்க. நான் அதுக்கு அடுத்த லெவல் போட்டிருக்கேன், வேணாம், இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த லெவல் தான் அடுத்த லெவல், அதையும் தாண்டிச்சுன்னா மட்டும் அதுக்கு அடுத்த லெவல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டாக் நேம் வந்து டின் இண்டியா, ஓகே? இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பிரிட்டானியா. பிரிட்டானியா இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே கொஞ்சம் வந்துருச்சு. இன்கேஸ் இது வந்து ட்ரெண்ட்லைன் வந்து இது வந்து பிரேக் ஆகிருக்கு. சப்போஸ் இது அகெயின் ஏதோ ஒரு மொமெண்டத்தில் பிரேக் ஆகுது, இது வந்து நியூஸ் பேசஸில் தான் இன்றைக்கி வந்து பிரேக் ஆச்சு. இது அதையும் தாண்டி பிரேக் ஆகுதுன்னா 5,400 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மொமெண்டம் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து அசாகி இந்தியா கிளாஸஸ்ன்னு இருக்கும், ஓகே? இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக், விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள். மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 வரைக்கும் போகலாம், ஓகே? 700 வரைக்கும் பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் 700 வரைக்கும் போகலாம். இந்த கேண்டில் பிரேக் ஆகணும், ஓகேங்களா? மேபி இங்கே ஓப்பன் ஆகி அப்படியே கூட போகும். மொமெண்டம் ஸ்டாக் இது, ப்ராப்பரான எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து இபிஎல் லிமிடெட். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்லைன் வந்து பிரேக் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணது ஒரு 100 மேலே, அதாவது 197 இந்த ரேஞ்சுக்கு மேலே போகுதுன்னா 200 மேபி ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் அவுட் பண்ணால் 212 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இது வந்து பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பிரேக் அவுட்டு வால்யூம் பிரேக் அவுட்டில் தான் எடுத்தேன். ஸோ பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, ரிஸ்க் உண்டு இதில், ஓகேங்களா?
ஓகே, அடுத்து வந்து ஒரு சன் ஃபார்மா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் எந்த சைடில் பிரேக் அவுட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முயற்சி பண்ணுங்கள். இது வந்து பழசு, இது வந்து அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 hour கன்வெர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ரிஸ்க்கு உண்டு, விருப்பம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து 1 hour கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ட் எல்லாம் கட் ஆகி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1530 மேலே அல்லது 40 மேலே கிடச்சிது அப்படின்னா, ஒரு 1560 மட்டும் கிடச்சா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாக் நேம் சன் ஃபார்மா. சப்போஸ் இது டவுன் சைடில் பிரேக் ஆகுது அப்படின்னா 1480 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. பிரேக் ஆனால் எந்த சைடில் பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடு, டைம் ஃப்ரேம் வந்து 1 hour. ஓகேங்க, வேறு பெரிய அளவில் ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை, இருங்க மேரிக்கோ மட்டும் பார்த்து முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஏன்னா பெரிய அளவில் ஸ்டாக்ஸ் எதுவும் ஃபில்டர் ஆகலை, இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மேரிக்கோவை பொறுத்த மட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு 550 லெவல் வரைக்கும் மட்டும் வேணால் ட்ரை பண்ணுங்கள், 548. ஓகே, எஸ்எல் வேணால் 509 எஸ்எல்ல வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஸ்டாக் எதுவும் ஃபில்டர் ஆகலாம், மார்க்கெட் கண்டிஷனே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், சைடுவேஸாக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. ஓகே, இதில் பார்த்து பையிங் எடுக்கணும் செல்லிங் எடுக்கணும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். வேறு ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா மார்க்கெட் ட்ரெண்டாக மாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆனால் இப்போ கொடுக்கப்பட்ட ஸ்டாக்ஸ்லேயே நிறைய ஸ்டாக்ஸ் நல்லாவே ரீச் ஆயிருந்துச்சு. நேற்று கொடுத்த ஸ்டாக்ல கிட்டத்தட்ட 3-4 ஸ்டாக்ஸ் சூப்பராக போயிருந்தது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.